ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். பீகாக் டிசைன் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். பால் செயின் எடுத்திருக்கேன், ஒயிட் செயின் ஸ்டோன். சில்க் த்ரெட் வந்து மூணு வகையானது எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, பீகாக் க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன். திலகம் ஷேப் ஸ்டோன். ஃபஸ்ட்டு இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே எடுக்கணும். ரொம்ப லூஸாகவும் போட வேண்டாம், ரொம்ப டைட் பண்ணியும் போட வேண்டாம். இப்போ இதை உள்பக்கம் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்குள்ளே நீடில் போட்டுருங்க. ஒரு நாட் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ரெண்டு நாட் போதும். இப்போ பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலரும் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பிங்க் கலர் போட்டுட்டு இதில் நான் பிங்க் கலர் த்ரெட் வச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் வந்து இங்க் ப்ளூ எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இதுவும் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் தான். இதுலேருந்து நீடில் எடுத்து இந்த மாதிரி போடணும். த்ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு இதிலிருந்து இங்கே நம்ம போடலாம். இதிலேருந்து இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து ரொம்ப போடாமல் லைட்டாக பென்சில் மாதிரி போடுங்க, நீட்டாக இருக்கும். அப்புறம் இதில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து பால் செயின் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலையோ, இதை சுற்றிலும் ஒயிட் செயின் ஸ்டோன் போடுறேன். பீட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே கட் பண்ணி தான் போடணும். வளைவெல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ இதில் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். அது ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு போட்டுக்கலாம். திரும்ப இதில் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வளைவில் இருக்குல்ல, இந்த வளைவில் கட் பண்ணி நம்ம போடணும். இந்த வளைவில் பால் செயின் போட்டுக்கலாம். இதுவும் நம்ம கட் பண்ணி தான் போடணும். இப்போ இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். 3 ஸ்டோன் 1, 2 ஸ்டோன் 1 போட்டுக்கலாம். இப்போ இதில் த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே த்ரெட்டு போடணும். இந்த வாய் பகுதியில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். அங்கே இங்கேருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இது எண்டில் போட்டால் போதும். இப்போ த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம சுற்றிலும் பால் செயின் போட்டுக்கலாம். நிற்க சுற்றிலும் பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ போடுறது வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்கணும், ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸ்டோன் வந்து கொஞ்சம் கிராஸில் இருக்கிற மாதிரி போடுங்க. இப்போ ஸ்டோன் போட்டுட்டு 19 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோனை சுற்றிலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவாக கொண்டு வந்து போடணும்.
இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு செயின் வந்து இப்படி போடணும். பீட்ஸ்லாம் போட்டுட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் 11 பீட்ஸ் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிளை வர்றது மாதிரி போட்டிருக்கேன். அதில் 2-3 லீஃப் போட்டிருக்கேன். லீஃப்க்கு வந்து நான் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம லீஃப் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம். இப்போ லீஃப்லாம் போட்டோம். லீஃப்லாம் போட்டுட்டு இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். லீஃபை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இந்த பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பீட்ஸில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடித்தோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. செலவும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். மேக்ஸிமம் 100 ருபீஸ்க்குள்ளே நீட்டான ஒரு அழகான டிசைன் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.